ஸ்டாண்டு மாந்தோப்பில் மாங்காயில் காய்க்க தொடங்கி இருக்குது. இந்த பேக் கட்டி இருக்கிற எல்லாமே வந்து காய்ச்சிருக்குது. இதெல்லாம் 600 கிராமுக்கு குறையாம இருக்கு சொல்லிட்டு 600 கிராமுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. இதில் நான் சாப்பிட்றேன். வணக்கம், மீண்டும் ஒரு பிகே ரீச் ஆகல. இன்றைக்கு உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு வந்து இந்த வருஷத்தில் முதலாவது தடவை மாம்பழம் கொஞ்சம் காய்க்க தொடங்கிட்டது. கணக்கு வராது, இன்றைக்கு ஒரு கொஞ்சம் மாம்பழம் தான் வரும். என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு பார்ப்போம். எங்களுடைய மாமாங்கத்தில் இந்த இடத்து பேர் வந்து மாமாங்கம். இங்கே வந்து 1500 தொம்ஜேசியன் என்ற ஒரு மாமரம் நட்டிருக்கலாம். நல்ல வடிவாக செய்து பராமரித்து கொண்டு வந்தோம்னா ஒரு மாமரத்துலேருந்து 50 75 காய் மட்டும் எடுக்கலாம். ஒவ்வொரு காயும் வந்து 1/2 கிலோவுக்கு மேலே தான் நிற்கும். ரீச்சாவில் என்ன விசேஷம்னு சொல்லி சொன்னால் 100% ஓடு காய். இங்கே வந்து எந்த விதமான கெமிக்கல் மருந்துகளும் இந்த மாங்கண்டுகளை பாவிக்கிறதில்ல. அதனால் சுவை அப்படி தேனை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அற்புதமான மாம்பழம் பாருங்க. எங்களுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் குறையத்தான் காய்ச்சலுக்கு காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், பூக்கிற டைமில் மழை வந்து இன்னொரு அந்த காலம் மாறின மழை சீசன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தாக்கத்தை கொடுத்துட்டு. இதெல்லாம் தான் ஒரு கடிகட்டம் வந்தது. மாங்கன்ற வெயிட் கூட தொப்பு சரியாக பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டு இது சின்ன கண்டு தான். ஏன்னா அந்த சின்ன கண்டுலேயே பார்த்தீங்கன்னா 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, இருபது, 21, 21 காய் இருக்குது. ஆனால் இது அடுத்த வருஷம் நிச்சயமாக ஒரு 50 காய் காய்க்கும். ஒரு மாங்காய் வந்து 200-300 ரூபா மட்டும் போகும். ஸோ பெரிய வருமானம் பெறும். ஆனால் என்ன, நிறைய எஃபோர்ட் மேக் பண்ணணும். நிறைய பராமரிப்புகள், நேரத்துக்கு நேரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஒரு அளவு வளர்ந்த உடனே இது நடுவால் வெட்டி இருக்கணும். 2-3 கிளவர் அடி, அதில் வெட்டி அதில் 3 அதில் வெட்டி அதில் 3 கிளவரும் அப்புறம் இதிலிருந்து வெட்டி இதில் மூன்று அதுக்கு மேலே வளர விடணும். அதை அப்படியே வெட்டி விட்டால் இந்த நடுவுகளில் வந்து கொஞ்சம் வெயில் படக்கூடிய, சூரிய வெளிச்சம் படக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப் இருக்கணும். மாந்தோப்பில் மாங்காயில் காய்க்க தொடங்கி இருக்குது. இல்லை இந்த பேக் கட்டி இருக்கிற எல்லாமே வந்து காய்ச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மரங்களும் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இங்கே என்ன நடக்குன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தினா தான் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். காய்ச்ச மாங்காயை கொஞ்சம் பழுத்து கிடக்கு, பழத்தை மறக்க பிடுங்குவோம். இந்த ஒரு பிளானில் வந்திருக்கிறோம். நிறைய கண்டுகள் வந்து பூ வருது. ஏன்னா மழை வந்து எல்லாத்தையும் இருக்க குழப்பி அடிச்சு விட்டு, இந்த குளோபல் வார்மிங் குளோபல் சேஞ்சிங்ன்றது வந்து இப்படியான விஷயத்தை கூட பாதிக்கின்றதுக்கு இது உதாரணம். ஒரு பக்கத்தில் பழம் பிடுங்குறோம், அதே நேரத்தில் ஒரு பக்கத்தில் பூவும் வருது. ஆனால் இந்த பூ இருக்கிற காலத்தில் மழை வந்துச்சுன்னா இவ்வளோ பூவையும் அடிச்சு கழுவி விட்டுரும், அப்புறம் அது வீணாக போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி 2 காய் காய்ச்சிதண்டா, அதில் 2 காயில் ஒன்று உடைச்சி விட்டுரும். என்னென்னு சொல்லிச்சுன்னா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். மற்ற காய் வந்து நல்ல பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் வந்து 4-5 காய் வந்திருக்கு, ஆனால் 2 தான் கட்டி இருக்கணும், 1 கட்டையில் அதை கொஞ்சம் நல்ல உடைச்சி விட்டால் மற்றதுகள் மற்ற காய்க்கு அந்த சத்து போய் மற்ற காய் வந்து பெருசாக வரும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்த, இதில் கொஞ்சம் கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளி எல்லாம் வந்திருந்தது. இந்த முறை அப்படியே சட்டப்படி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த முறை ஒரு விதமான சேதாரமும் இல்லை, அப்படியே இதாக இருக்குது. பட்டியில் அடித்து வச்சுக்கிறீங்க. இதுதான் பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம் தான். நல்ல சந்தோஷமாக இருக்கும். இந்த இதெல்லாம் 600 கிராமுக்கு குறையாமல் இருக்குது.
சொல்லிட்டு 600 கிராம் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஆனால் இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற விதை கொட்டை வந்து சரியான சின்னனாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மாங்காயினுடைய அந்த தன்மை வந்து கணக்கு இருக்கும். நிறைய மாங்காய் இப்போ இதில் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 மாங்காய் ஜூஸ் அடிக்கலாம். பெரிய அளவில் இன்றைக்கு இந்த காயான நிறைய திருநேக்கம் உங்களுக்கு காட்டுறோம். பெரிய சந்தோஷம் என்னென்னு சொல்லி சொன்னால் நல்ல பெரிய காய். அதே நேரத்தில் வந்து இந்த முறை சேதாரம் ஒன்றும் இல்லை. இந்த புள்ளி புள்ளியை இப்போ இதை ஒரு காய் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கருப்பு வந்திருக்கு, ஆனால் பழம் முள்ளுங்க நல்லா இருக்கும். இந்த மேலே அந்த தோலில் தான் அப்படி வந்திருக்கு. ஆனால் ஒரு காய் தான் அப்படி மிச்சம் எல்லாமே வந்து நல்லா வந்துருக்கு. நல்ல மாம்பழம். ஓகே, நிறைய சந்தையை போக போகிறேன். வாங்க 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 ஒரு காணிக்கு வாங்க. நீங்களும் மிரைக்கில் ரீச் ஆகலை மாங்காய் பிடுங்க போனா கேளுங்க படியுங்களை. அப்படி மாங்காய் பழத்தில் இருந்தால் நாங்களும் பிடுங்க போகிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் விஷயம் விருப்பமான விஷயங்கள். % பழக்கையில் இருந்தாலும் பாருங்க இந்த வந்து இதை வந்து சரியான சின்ன வளவும் பழம் வளவும் பழம் இதில் நான் சாப்பிட்றேன். வா நீங்கள் சாப்பிடுங்க. இதுதான் இந்த இருக்கு முக்கியமான ஆக்கள் இந்துவை காட்டுங்க. மாங்காய் கொய்யா ஏதாவது பிரச்சனைண்டா இந்துவோட வந்து காய்க்க சொல்லு. ஐயா நீங்கள் வாங்க, நீங்கள் தண்ணி அடித்து நீங்கள் புள்ள பிடுங்கி நீங்கள் எல்லாம் பராமரிக்காட்டி இதெல்லாம் பிழைச்சி போயிடும். அதனால் நீங்களும் பரவாயில் சாப்பிடுவோம் தானே ஐயா. இன்னொரு 2-3 நாள் செல்லும் ஃபுல்லாக பழக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் அப்படி இருந்தோம் கடுவில் இவ்வளோ ஒருக்கா காட்டுவோம்ன்றதுக்காக